வாங்கிவிட்டீர்களா? லாயர்ஸ் லைன் சட்ட விழிப்புணர்வு மாத இதழ். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு இனி உங்கள் இல்லங்களிலேயே. லாயர்ஸ் லைன் மாத இதழினை வருட சந்தா செலுத்தி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு தேடி வர அழையுங்கள். 044-23-65-00-44 9841-60-7006 லாயர்ஸ் லைன் நெட் இணையதளத்திலும் சந்தா செலுத்தலாம். எனக்கு சட்டம் தெரியும், உங்களுக்கு? வணக்கம், நான் உங்கள் குணசேகரன். இந்த பதிவில் இரண்டாவது மனைவிக்கும் ஓய்வூதியம் பெற உரிமை உண்டா என்பது பற்றின ஒரு புரிதலை நாம் அமைப்போம். பொதுவாகவே மக்களின் மனதில் நீதிமன்ற தீர்ப்புகள் பற்றி தவறான புரிதல்கள் நிறைய காணப்படுகின்றன. அதாவது, ஏதாவது ஒரு வழக்கிற்கு கொடுக்கப்படும் தீர்ப்பானது அதே போன்று அனைத்து வழக்கிற்கும் ஒரே மாதிரியான சட்டம்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் ஒரு சிலர் அது எப்படி எனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டமா என்றெல்லாம் வினவுகின்றனர். அதாவது, நீதியரசர்களின் தீர்ப்பு என்பது முந்தைய தீர்ப்புகளின் அடிப்படையில் கொடுப்பது அல்ல. சட்டப்பிரிவுகளே ஒத்துவராத போதிலும் தீர்ப்புகள் வேறுபடத்தான் செய்யும். தீர்ப்புகள் என்பது சம்பவம் நடந்த சூழ்நிலையை பொறுத்தே அமையும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய புரிதலுக்காக இந்த பதிவினை ஒரு தீர்ப்புரையுடன் சமர்ப்பிக்கிறேன். அதாவது, இரண்டாவது மனைவிக்கும் ஓய்வூதியம் பெற உரிமை உண்டா என்பது பற்றின தலைப்பில் சிந்திக்கலாம். இன்றைய சமுதாய சூழ்நிலையானது படிப்படியாக மாறிக்கொண்டு வருகிறது. திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழும் லிவிங் டுகெதர் கலாச்சாரம் பெருகி வருகின்றன. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ முயற்சிக்கும் பொழுதே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். ஒத்துவரும் என்றால்தான் திருமணம், இல்லை என்றால் பிரிந்து விடுகின்றனர். இது கலாச்சார சீரழிவு என்பது வேறு விஷயம். ஆண்கள் சுலபமாக பெண்களை ஏமாற்ற முயல்கின்றார்கள் என்பதும் உண்மை. இதனால் பெண்களின் வாழ்க்கை திசை மாறிய பறவையாக மாறிவிடுகிறது. பிற்காலத்தில் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள். ஆனால் இது மாறிவரும் சமுதாயத்தில் ஒரு கரையாகத்தான் தெரிகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி சேர்ந்து வாழ்வது சரியா அல்லது தவறா என்பது ஒருபுறம் இருக்கட்டும், அவர்கள் அப்படி வாழும் பொழுது அவர்கள் கணவன் மனைவிதானா இல்லை அவர்கள் வேறு வேறா, சட்டப்படி அவர்களுக்கு உள்ள உரிமைகள் என்ன என்ற கேள்விகள் நம்முள் எழுகிறது. இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த ஒரு வழக்கு பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சுசீலா என்ற ஒரு பெண்மணி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கு மனுவில் அவர் என்ன கூறியிருக்கிறார் தெரியுமா? எனது கணவர் பெயர் கே ஸ்டான்லி. அவர் கோவையில் தலைமை காவலராக பணி செய்து வந்தார். அவருக்கு 6/6/1973 வருடம் சுகந்தி என்ற ஒரு பெண்ணுடன் திருமணம் நடந்தது. அந்த இருவருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இதற்கிடையில் முதல் திருமணம் நடந்த பிறகு அவர் என்னை 1976 இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். அப்பொழுது எனக்கு அவர் ஏற்கனவே திருமணம் ஆனவர் என்பது தெரியாது. எங்களுக்கும் இந்த தாம்பத்தியத்தால் ஒரு மகன் இருக்கிறான். இதற்கிடையில் எனது கணவருக்கும் அவரது முதல் மனைவிக்கும் பிரச்சனை உண்டாக முதல் மனைவி என் கணவர் மீது ஈரோடு நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நடந்த 2003 எனது கணவருக்கும் அவரது முதல் மனைவிக்கும் விவாகரத்து கிடைத்துவிட்டது. அது மட்டுமல்ல, 2001 எனது கணவர் தமது பணியிலிருந்து ஓய்வும் பெற்றுவிட்டார். அவருக்கு குடும்ப ஓய்வூதியமும் வழங்கப்பட தொடங்கியது. இப்படி இருக்கையில் எனது கணவரின் முதல் மனைவியான சுகந்தி 2005 நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். 2007 ஓய்வூதியம் வழங்கும் நாமினேஷனில் எனது கணவர் முதல் மனைவி பெயரை எடுத்துவிட்டு மனைவி என்ற இடத்தில் எனது பெயரை கொடுத்தார். அது முறைப்படி பதிவும் செய்யப்பட்டது. அது முதல் நாமினேஷன் என்ற இடத்தில் மனைவி என்று எனது பெயர்தான் இருந்து வருகிறது. இப்படி இருக்கும் பொழுது 2011 எனது கணவர் மரணமடைந்தார். அது முறைப்படி பதிவு செய்யப்பட்டு 2014 மனைவி என்ற ஸ்தானத்தில் எனக்கு குடும்ப ஓய்வூதியம் தருமாறு கணக்குத்துறை தலைவருக்கு விண்ணப்பம் செய்தேன். ஆனால் அவரோ நான் முறையாக மனம் செய்து கொள்ளாதவர் என்றும் அதனால் எனக்கு மனைவி ஸ்தானம் கிடையாது என்றும் சொல்லி எனக்கு குடும்ப ஓய்வூதியம் தர மறுக்கப்பட்டு இன்று நான் அநாதரவாக உள்ளேன். எனது கணவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்பது எனக்கு தெரியாத போது எனக்கு எப்படி மனைவி என்ற
என்ற அந்தஸ்து கிடைக்காமல் போகும். பல ஆண்டுகள் கணவன் மனைவியாக வாழ்ந்து ஒரு குழந்தையும் பிறந்துவிட்ட பின் எனக்கு மனைவி என்ற அந்தஸ்தை தர மறுப்பது எந்த விதத்தில் நியாயம்? குடும்ப ஓய்வூதியம் தர மறுப்பது சரியா? அவரையே நம்பி வந்த நான் இன்று நடுத்தருவில் நிற்க காரணம் என்ன? எனது கணவரை விவாகரத்து செய்து கொண்ட முதல் மனைவி உயிரோடு இல்லை எனும் பொழுதும் எனது நியாயமான கோரிக்கையை இந்த உயர்நீதிமன்றம் பரிசீலனை செய்து எனக்குரிய நியாயத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். முழு விவரங்களையும் நன்கு விசாரித்த நீதியரசர் அரிபரந்தாமன் அவர்கள் இன்று அபலைகளாக திரியும் பல இரண்டாம் தார மனைவிகளுக்கு வந்த விடிவெள்ளியாக அதுவும் பொன்னேடுகளில் பொறிக்க வேண்டிய ஒரு தீர்ப்பை அளித்தார். அதாவது, இந்த வழக்கின் மனுதாரர் சுசீலா முதல் மனைவி சுகந்தி உயிரோடு இருக்கும் பொழுதே அது தெரியாமல் ஸ்டான்லியை திருமணம் செய்து கொண்டு சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார். இவர்களுக்கு ஒரு மகனும் பிறந்துள்ளார். இந்த திருமணமானது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல என்ற போதிலும் மனுதாரர் 1976 இருந்தே ஸ்டான்லியுடன் சேர்ந்து வாழ்ந்து வருகிறார். ஸ்டான்லியின் இறப்பு வரை அவரது மனைவியாக தனது கடமைகளை புரிந்து வந்துள்ளார். 2003 ஸ்டான்லியின் முதல் மனைவி சுகந்தி என்பவர் அவரை உயர்நீதிமன்றம் மூலம் விவாகரத்தும் செய்துவிட்டார். அதன் பிறகு முதல் மனைவி என்ற அந்தஸ்தை சுகந்தி இழந்துவிட்டார். மனுதாரரானவர் முதல் மனைவி உயிரோடு உள்ள போதே ஸ்டான்லியை திருமணம் செய்து சேர்ந்து வாழ்ந்து வந்ததாலும் அது ஒரு செல்லாத திருமணம் என்றாலும் மனைவி என்ற அந்தஸ்து இல்லாவிட்டாலும் கணவருடன் இணைந்து வாழ்ந்து வருபவர் என்ற அந்தஸ்து அவருக்கு உள்ளது. மனுதாரர் சுசீலாவை அவரது கணவர் ஸ்டான்லி தனது குடும்ப பென்ஷனில் முதல் மனைவி இறந்த பிறகு நாமினியாக சேர்த்துள்ளதை இங்கு நாம் கவனிக்க வேண்டும். சட்டப்படி இந்த திருமணம் செல்லாது என்றாலும் தார்மீக நெறிப்படி சேர்ந்து வாழும் கலாச்சாரம் என்ற ஒரு புதிய கோட்பாட்டின்படியும் இதுவும் திருமணத்திற்கு இணையானதுதான். சுசீலாவும் மனைவி என்ற அந்தஸ்தை பெற தகுதியுள்ளவர்தான் என்று இந்த நீதிமன்றம் தீர்மானம் செய்கின்றது. சட்டங்கள் என்பது காலத்துக்கு ஏற்ப வளைந்து செல்ல வேண்டுமே தவிர சூழ்நிலைகளை கவனிக்க நீதிபதிகள் செயல்பட முடியாது என்றும், அதேபோல இவ்வளவு விவரங்களை கணக்கு அலுவலர் ஆனவர் கவனிக்காமல் மனுதாரரின் மனுவை தள்ளுபடி செய்தது சரியல்ல, மாறிவரும் சூழ்நிலைகளை கவனித்தே ஒரு கணக்கு அலுவலகமானது தன் முன் வரும் விண்ணப்பங்களை கவனிக்க வேண்டும், எனவே கணக்கு அலுவலரின் உத்தரவானது ரத்து செய்யப்படுகின்றது என்று உத்தரவிட்டதுடன் எதிர்வரும் 12 மனுதாரர் சுசீலாவுக்கு சேர வேண்டிய நிலுவை பென்ஷனை கணக்கு அலுவலகம் கொடுக்க வேண்டும், அதன்பின் மாதம் அவருக்குண்டான பென்ஷனை தவறாமல் அனுப்பிவிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு ஹரிபரந்தாமனின் இந்த தீர்ப்பு அபலை மகளிர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம்தானே? என்ன நண்பர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தருணத்தில் இம்மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கலாம் அல்லவா? அவர்களுக்கு நீங்கள் இப்பொழுது உதவி செய்யலாமே. அது மட்டுமல்லாமல் உங்களால் முடிந்தவரை எவ்வளவு பேருக்கு இதை ஷேர் செய்ய முடியுமோ, எவ்வளவு பேருக்கு இந்த விழிப்புணர்வை அளிக்க முடியுமோ அதை செய்யுங்கள். இந்தியத்தின் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு அபலை பெண்ணின் கண்ணீர் உங்களால் துடைக்கப்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.